புத்தாண்டிற்காக நம்ம ஸ்டைலில் இன்று ஜாலோர் பரோட்டா செய்ய போகிறோம். இந்த உணவு வந்து மலேசியா சிங்கப்பூரில் பிரபலமானது. டிஃபன் சாப்பிட்றவங்க இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஜாலோர் பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம். இதில் முட்டை நெய் சேர்க்கப்படாததால் இது வீகன் வெஜிடேரியன் சாப்பிடலாம். செய்ய சுலபமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்போ ஜாலோ பரோட்டா செய்கிறதுக்கு நான் 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை நீங்கள் குறைக்கணும்னா பாதி மைதாவும் பாதி ஆட்டாவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து சமையல் மஞ்சத்தூள் 2 சிட்டிகை போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ அந்த கப்பிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுறேன். மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். இதில் தேவைப்பட்டால் ஒரு முட்டை போடனா போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து மாவு கட்டி இல்லாமல் இருக்கணும், அதனால் நான் மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். ஜாலோர் பரோட்டா செய்கிறதுக்கு புதுவிதமான போத்தல் இது. இதில் 5 மூடியில் 5 துவரம் இருக்குது. இதில் போட்டு தான் செய்ய போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கலன்னா வாங்கிக்கலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு, வேற கிண்ணத்துக்கு மாத்துறேன். மிக்சி கலவன தண்ணியை கொஞ்சம் ஊத்துறேன். மாவு கெட்டியா இருக்கிறதுனால இந்த பதத்துக்கு இருந்தா போதும் மாவு. ஜாலோர் பரோட்டா செய்யற போத்தல்ல ஊத்தி விடுறேன் மாவை. ஜாலோர் பரோட்டா செய்யறதுக்கு எண்ணெய் போடுறேன். இதில் வந்து நெய் போட்டு தான் செய்வாங்க. இது வீகன்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் நெய் போடலை. நம்ம ஸ்டைலில் மொத மொத வலதோசை ஊற்றுறேன். எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். பார்க்க நூடுல்ஸ் மாதிரியே இல்லை. அப்படி தான் தெரியுது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல. ஆமாவா? ஆமாதா, பாருங்க பார்க்க அப்படி தான் இருக்கு. நூடுல்ஸ் நம்ம செய்கிற மாதிரியே இருக்குது. இதை வந்து நம்ம பரட்ட வேண்டியதில்லை, அப்படியே போட்டு கொஞ்சம் வெந்ததோடு அப்படியே எடுத்துடலாம். சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. 2வது ஜாலோ பரோட்டா ஊற்றுறேன். மொதல் ஜாலோ பரோட்டா முக்கோணமாக மடித்தேன். 2வது ஜாலோ பரோட்டா சமுக்கமாக மடிக்க போகிறேன். உங்களுக்கு வேறு டிசைன் மடிக்க தெரிஞ்சால் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சமுக்கமாக மடிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இதை இப்படி மடிக்கிறதுனால ஜாலோ பரோட்டான்னு சொல்கிறாங்க. நம்மவங்க வலை தோசை வலை ஆப்பம்னு சொல்லுவோம். மலாய் மொழியில் ஜாலா என்றால் வலை என்று அர்த்தம். முன்பு இந்த மாதிரி தான் கப்பில் தான் நாங்கள் ஜாலோர் பரோட்டா செய்வோம். கீழே 5 துவரம் இருக்கும். இதில் மாவு ஊற்றுனோம்னா கீழே ஒழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் மாவு ஊற்றும்போது கீழே ஒரு கிண்ணம் வச்சுக்கணும் அதுக்கு. அப்புறம் கிண்ணத்துலேருந்து எடுத்துகிட்டு மாவு ஊற்றிட்டு திருப்பியும் கிண்ணத்தில் உடனே வைக்கணும். அது கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இதில் மாவு பாதியை பயன்படுத்திட்டு பாதி எடுத்து நம்ம ஐஸ் பெட்டில் வச்சா கூட 2 நாள் சென்று நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாவை நானும் ஐஸ் பெட்டில் தான் எடுத்து வைக்க போகிறேன். நம்ம ஸ்டைலில் ஜாலோர் பரோட்டா தயாராகிடுச்சு. இந்த பரோட்டா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கையில் எடுக்கும்போது நூடுல்ஸ் மாதிரி பிஞ்சு போகாமல் அழகாக இருக்குது. இது வந்து மைதா மாவில் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து கோழி இறைச்சி தால்ச்சா இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். நாங்கள் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.